மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க? பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். அந்த மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு, குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல என்பது நான் எழுதியிருந்த பாடல். பவதாரியினுடைய மரணத்தின் போது அவருக்கு ஆறுதல் சொல்ல போயிருந்த அந்த சமயத்துல அதை எப்படி சொல்லுவது? பாடல் எழுதுகிற போது எழுதிட்டோம், இப்போ பாடுற போது பாடிட்டாங்க, எப்படி அவருக்கு ஆறுதல் சொல்லுவது? கண்கள் ஆறுதல் சொல்ல கைகள் வணக்கம் தெரிவிக்க அவரிடத்துல சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து நகர்ந்து தன்னுடைய மகளை பற்றி நினச்சி தான் அந்த பாட்டை பாடியிருக்கேன். அந்த மரண பவதாரியினுடைய மரணத்தின் போது அந்த பாடல் தான் எங்களுக்கும் நினைவு கொண்டு நான் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லும்போது கூட அந்த பாடல் தான் எனக்கு மனசுக்கு. மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியலை, போன இடம் தெரியலை அப்படிங்கிற அந்த நினைவில தான் அந்த பாடலை அவருக்கு நினைவுபடுத்துகிற ஒரு சூழலாக அது அமைந்தது. பரதாரணியினுடைய மரணத்தின் அவருடைய குழந்தை, செல்ல குழந்தை, மிகச்சிறந்த அவர் பாடல்கள் எல்லாம் அவருடைய குழந்தைகள் தான். ஆனால் செல்ல குழந்தை அது அது அந்த துக்கத்தை அவர் எப்படி கொண்டிருப்பார்? அவதாரணியோட அந்த அகால மரணத்துக்கு பிறகு நீங்கள் இளையராஜாவை சந்திச்சு தான் சொன்னீங்க, எப்படி இருந்தார் இளையராஜா? பொதும் ராஜாவாகத்தான் இருந்தார். ஆனால் எங்களுடைய பார்வையிலே அந்த ராஜா கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம். அவருடைய உள்ளம் அழுது கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்க நேர்ந்தோம். தன்னுடைய மகள் யாருக்கும் அந்த துக்கம் தாங்க முடியாது. போய் அதுக்கு ஆறுதல் சொல்ல போன போது கூட வார்த்தைகள் எங்களுக்கு வரவில்லை. எப்படி ஆறுதல் சொல்வது? யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது? நமக்கே ஒரு ஆறுதல் யாராவது சொன்னால் தேவலாமோ? அவதாரிணி மிக அற்புதமான ஒரு நல்ல பாடுற பொண்ணு, இளையராஜாவுக்கு இன்னும் பெருமைகளை சேர்த்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அது நல்லா வளர்ந்து வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலைகளில் அதை வர இயலாமல் காலம் பறித்து கொண்டு விட்டது. பௌத்தமிழ பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் புதுக்குவிதை வரலாற்றில் ஒரு சரித்திர நிகழ்வு கண்ணீர் பூக்கள். 1974 ஆண்டு முதல் முதலாக வெளிவந்தது, வந்து 50 ஆக போகிறது. கிட்டத்தட்ட அதோட 50வது பதிப்பும் விரைவில் நெருங்கி இருக்கிறது. இதையொட்டி கவிஞர் மும்மீதா அவர்களை சந்திக்கிறோம், அவருடன் பேசலாம். வணக்கம். உங்களோட பாட்டுகளில் அதிக ஹிட்டான பாட்டுகளில் ஒரு பாட்டு வந்து அந்த மயில் போல பொண்ணு ஒண்ணுங்கிறது, பாரதி படத்தில் அவர் அந்த பாட்டு, அந்த பாட்டு உருவான அனுபவங்களை சொல்லணும். பொதுவாக பாடல் உருவாகிற போது என்ன டியூன் கொடுக்க போகிறாரோ அப்படின்னு யோசனையோடு தான் நம்ம உள்ளே போவோம். அவருடைய அறைக்குள்ள டியூனை கேட்ட பிறகு ரொம்ப நல்லா இருக்க, இதுக்கு தகுதியான வார்த்தைகள் வர வேண்டும் என்னும் இடத்துல இருந்து என்று சொல்லி நமக்கு தோன்றும். இளையராஜா அவர்கள் அப்படி நம்மை பிரமிக்க வைப்பார், பேச வைப்பார், நமக்கு உள்ளுக்குள் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி அதில் ஈடுபட செய்கிற அந்த ஆற்றல் இளையராஜா அவர்களுக்கு உண்டு. இளையராஜா அவர்களுடைய இசைக்கு இசையாததையெல்லாம் இசையை வைக்கக்கூடிய ஒரு பெருமை உண்டு. அதில் எழுதுகிற போது எழுதுகிறவனுக்கும் சந்தோஷம், அதை கேட்குறவனுக்கும் சந்தோஷம், அதை உண்டாக்கியவனுக்கும் சந்தோஷம். பணம், புகழ் இதையெல்லாம் வைத்து மனிதர்களை அவர் மதிப்பிடுவதில்லை. மனம், உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் அவர்களை மதிக்க தொடங்குகிற இயல்பு இளையராஜா அவர்கள். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச குணம் தான், அவர் வந்து வெற்றிகளை பார்த்து பழக வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல, இதயங்களை பார்த்து பழக வேண்டும் என்று நினைக்கிற மனிதர். அந்த பாட்டை வந்து இவங்க இளையராஜாவோட மகள் பவதாரிணி தான் பாடியிருந்தாங்க, அவங்களுக்கு அந்த பாட்டுக்காக வந்து தேசிய விருது கிடைச்சது. அந்த பாட்டல் பதியும் போது நீங்க கூட இருந்தீங்களா? நீங்க அந்த பாட்டுக்கு தேசிய விருது கிடைக்கும் நினைச்சீங்களா? நிச்சயமா, அந்த பாடல் வந்து இளையராஜா அவர்களுக்கு தேசிய விருது அடிக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். காரணம் என்ன, அந்த அத்தகைய சிறப்பு மிகுந்த இசையை அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இதயங்களிலே நிற்கிற ஒரு இசையமைப்பாளராக உருவெடுத்து ஓங்கி வளர்ந்தவர் இளையராஜா அவர்கள் தான்.
அதற்கு முன்னால் அவர் எத்தனையோ சிரமப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு பீடத்துக்கு கொண்டு வந்து அவரை ரசிகர்கள் உட்கார வைத்தார்கள். அவருடைய வெற்றி என்பது ரசிகர்களால் பெற்ற வெற்றியை தவிர யாரும் எடுத்து கொடுத்த வெற்றி அல்ல. அந்த வெற்றியை உருவாக்கியவர் என்பவர் இளையராஜா. அவருடைய இசையினுடைய சிறப்பு தான் அதை உருவாக்கியது. மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை டியூனை வாசித்து காட்டினார். அதுக்கு நான் எழுதினேன், மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, கேட்டு நின்று, மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெளியலை என்று சொல்லி அந்த பாடல் வரும். மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, கேட்டு நின்று, அந்த பொண்ணு பாட்டை கேட்டு நின்று மனசு எங்கே போயிடுச்சுன்னு காணாம், மனசை காணாம், மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெளியலை, எப்போவோ கேட்டது அப்போ ஏற்பட்ட மயக்கம் இன்னும் தெளியலை எனக்கு. அப்படித்தான் இளையராஜாவின் மீது தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு மயக்கம் ஏற்பட்டது. என்ன ஒரு பெரிய நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய அந்த பாடலை அப்படியே பவதாரணி அவர்கள், அவருடைய மகள் அண்மையிலே மறைந்தபோது இந்த பாடலை பலரும் பாடி அப்படிப்பட்ட அந்த மனசு போன இடம் தெரியலை, அந்த துக்கம் எங்களுக்கு இன்னும் தெரியலை தெளியலை என்று சொல்லி உள்ளத்தில் உருகுகிற அந்த உணர்ச்சியை உண்டாக்கிய பாடல். ஏன்னா அவருடைய சொந்த வாழ்க்கையினுடைய சுவடுகளையும் அதிலே காட்டுகிற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஜீனியஸ். நம்ம தமிழனுக்கு ஒரு பெரிய குறை உண்டு, என்னன்னு சொன்னால் செத்து போன பிறகு எல்லாத்தையும் கொண்டாடுவான். உயிரோடு இருக்கிற போது பாரதியை கொண்டாடினானா? உயிரோடு இருக்கிற போது பாரதியை கொண்டாடவில்லையே. அவன் உயிரோடு இருந்தபோது அவனை கொண்டாடி இருந்தால் அந்த மகிழ்ச்சியை அவனும் பங்கு கொண்டிருப்பான். போன பிறகு கொண்டாடுவதில் என்ன புண்ணியம் இருக்கிறது? இந்த மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாட்டை உயிரோடு இருந்தபோது பவதாரிணிக்கு பாடிய பாடல் அந்த பாடல். அந்த தன்னுடைய மகளை பற்றி நினச்சி தான் அந்த பாட்டை பாடியிருக்கான். அந்த மரண பவதாரிணியினுடைய மரணத்தின் போது அந்த பாடல் தான் எங்களுக்கும் நினைவுக்கு வந்தது. நான் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லும்போது கூட அந்த பாடல் தான் எனக்கு மனசுக்குள்ள. மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியலை, போன இடம் தெரியலை அப்படிங்கிற அந்த நினைவில் தான் அந்த பாடலை அவருக்கு நினைவுபடுத்துகிற ஒரு சூழலாக அது அமைந்தது. பவதாரணியினுடைய மரணத்தின் அவருடைய குழந்தை, செல்ல குழந்தை, மிகச்சிறந்த அவர் பாடல்கள் எல்லாம் அவருடைய குழந்தைகள் தான். ஆனால் செல்ல குழந்தை அது அது அந்த துக்கத்தை அவர் எப்படி கொண்டிருப்பார்? அதை முன்னாடியே அந்த உணர்வுகளுக்கு உரிய வார்த்தைகளை அவர் வடித்திருக்கிறார். அந்த பாடலை, அந்த பாடல் பேசப்படுவதற்கு முன்னே பேசியவர்கள் நாங்கள். இந்த பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது என்று சொல்லி அவரிடத்தில் பேசியவர்கள் நாங்கள். தன்னுடைய மகள் அந்த பாடலை பாடுவது போல அவர் நினைத்து கொண்டு எழுதியிருந்தார். அந்த பாடலை மிக அற்புதமாக வடித்தெடுத்திருந்தார். கேட்பவர்களுடைய இதயத்தையெல்லாம் கசக்கி பிழிகிற ஒரு பாடலாக அந்த பாடல் அமைந்தது. பவதாரிணியே இறந்தபோது அந்த பாடலை நினைவுபடுத்தி கொண்டு தான் இளையராஜாவை பார்க்க போனோம். அவருக்கு ஆறுதல், யார் யாருக்கு ஆறுதல் சொல்லி தேர்தல் உண்டாக்கி விட முடியும்? இதயம் சம்பந்தப்பட்ட செய்தி அது. இதயத்தோடு பேசினால் அப்படி ஒரு சமயம் படி நடக்கலாம். இளையராஜா என்ற மா மனிதர், உயர்ந்த இன்னிசையாளர், இசை உலகத்தை ஒரு கலக்கு கலக்கி தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு பிரம்மா. அவர் தமிழனா பிறந்ததுனால அவரை பற்றி அதிகமாக பேசப்படலை. அவர் வேறு எங்கேயாவது வேறு எந்த இனத்திலாவது பிறந்திருந்தால் தூக்கி தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருந்திருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு உன்னதமான கலைஞன். பவதாரணியோட அந்த அகால மரணத்துக்கு பிறகு நீங்க இளையராஜாவை சந்திச்சுதான் சொன்னீங்க, எப்படி இருந்தார் இளையராஜா? அவர் எப்போதும் ராஜாவாகத்தான் இருந்தார். ஆனால் எங்களுடைய பார்வையிலே அந்த ராஜா கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம். அவருடைய உள்ளம் அழுது கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்க நேர்ந்தது. தன்னுடைய மகள் யாருக்கும் அந்த துக்கம் தாங்க முடியாது. போய் அதுக்கு ஆறுதல் சொல்ல போன போது கூட
வார்த்தைகள் எங்களுக்கு வரவில்லை. எப்படி ஆறுதல் சொல்வது? யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது? நமக்கே ஒரு ஆறுதல் யாராவது சொன்னால் தேவலாம் போல. அவதாரிணி மிக அற்புதமான ஒரு நல்லா பாடுற பொண்ணு. அது இளையராஜாவுக்கு இன்னும் பெருமைகளை சேர்த்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அது நல்லா வளர்ந்து வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலைகளில் அதை வர இயலாமல் காலம் பறித்து கொண்டு விட்டது. இளையராஜா அவர்கள் எந்த சமயத்திலும் அந்த உள்ளத்தை கெட்டியாக வைத்திருப்பார். அவருடைய உணர்வுகளை முகத்தில் பார்க்க முடியாது. அவர் கோபப்படுறாரா இல்லாட்டி அவர் துக்கப்படுறாரா பார்க்க முடியாது. அதே மாதிரி பவதாரினுடைய அந்த துயரத்தை தாங்கி கொண்டு அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவராக அவர் மாறினார். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அந்த மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியலை, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெளியலை என்பது நான் எழுதியிருந்த பாடல். பவதாரியினுடைய மரணத்தின் போது அவருக்கு ஆறுதல் சொல்ல போயிருந்த அந்த சமயத்தில் அதை எப்படி சொல்லுவது? பாடல் எழுதுகிற போது எழுதிட்டோம், இப்போ பாடுற போது பாடிட்டாங்க, எப்படி அவருக்கு ஆறுதல் சொல்லுவது? கண்கள் ஆறுதல் சொல்ல, கைகள் வணக்கம் தெரிவிக்க அவரிடத்துல சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து நகர்ந்தேன். தன்னுடைய மகளை பறிகொடுத்த எந்த தகப்பனுக்கும் ஆறுதல் சொல்வதற்கு நேரம் அவன் வரணும், அவன் வந்து ஆறுதல் சொல்லணும். தெரியாமல் நான் பண்ணிட்டேனப்பா, தப்பா எடுத்துக்காத அப்படின்னா அவன் சொல்லணும். அவன் படைத்தவன், அவன் சொல்ல வேண்டும். நாம் ஆறுதல் சொல்வதற்கு இயலாத ஒரு சூழல் அது. ஆனால் இளையராஜா அவர்கள் மலை அசைந்தாலும் தலை அசைக்காத ஒரு மாமனிதர். அவர் அந்த துயரத்தை தாங்கி கொண்டார் என்பது நமக்கு ஒரு நிம்மதியை உண்டாக்கியது. இல்லைன்னா பவதாரியினுடைய மரணம் என்பது ரொம்ப பாதித்திருக்குமா? அது தாங்கி கொண்டு இசை அவரை காப்பாற்றி இருக்கிறது என்று கருது. நீங்கள் பவதாரியை சந்திச்சிருக்கீங்களா சார்? அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்களா? பவதாரிணி ரொம்ப நல்ல பெண்ணு, நல்ல சூடு, சின்ன வயசு, பாடிய சில பாடல்கள் வந்து நல்ல எல்லாரிடத்திலும் போய் சேர்ந்தன. அது இன்னும் இருந்து எவ்வளவோ சாதித்திருக்க முடியும். அந்த பொண்ணு சாதித்ததை பார்த்து போதித்தவரே மகிழ்ச்சி அடைந்து இளையராஜாவே சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு கொடுத்து வைக்கலை, தமிழுக்கும் கொடுத்து வைக்கவில்லை, எங்களுக்கும் கொடுத்து வைக்கவில்லை, இளையராஜாவுக்கும் கொடுத்து வைக்க. பாவதாரணியோடு பல சமயங்களிலே அந்த ஸ்டுடியோவில் இளையராஜா அவர்களுடைய இல்லத்தில் நான் பேசியிருக்கிறேன். மிக அருமையான பொண்ணு, நல்ல நல்ல இயல்புகள் உடைய பெண், சிறந்த தமிழ் குரல், இசைக்கு ஏற்ற அந்த குரலினுடைய இனிமை, அதெல்லாம் இருந்த பொண்ணு. கொஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்வதற்கு இறைவன் அனுமதித்திருந்தால் அந்த பெண்ணினுடைய இசையில் தமிழர்கள் மூழ்கியிருப்பார்கள். இப்போது நமக்கு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தானே கிடைக்கிது. அது மாதிரி குறைந்த அளவிலே தான் அதனுடைய குரலை ரசிப்பதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இன்னும் சிறந்த வாய்ப்புகளுக்குரிய ஒரு சூழல் வரும் முன் அவர்கள் போய்விட்டார்கள். இளையராஜா அவர்களுடைய இதயத்தில் மாயங்களும் உண்டு, சில காயங்களும் உண்டு, சில நியாயங்களும் உண்டு. அவருடைய இதயத்தில் ஏற்பட்ட பெரிய காயத்தில் ஒரு காயம் பவதாரணியினுடைய மரணம். மனசு போன இடம் தெரியல. இளையராஜாவுடைய மனசு எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த துக்கத்தினுடைய வடிவமாக அவர் உட்கார்ந்து கொண்டதை பார்த்தபோது நமக்கும் கண்கலங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடல் பாடகி, மிக உயர்ந்த சுசீலா என்ற குரல் இனிமை, லதா மங்கேஷ்கர் என்ற குரலுடைய இனிமை எப்படி எல்லாத்தையும் ஈர்த்ததோ அது மாதிரி பவதாரியினுடைய குரல் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஈர்த்து உண்டாக்கியிருக்கும். ஆனால் அதற்கு வாய்ப்பு வரும் முன்னே அவர்கள் காலமாகிவிட்டார்.
அது மாதிரி சரி இப்போ நம்ம பாடலை பற்றி பேசினதோட தொடர்ச்சியாக கேட்குறவங்க, இப்போ நீங்கள் எழுதுனதில் திரைப்பட பாடல்களில் உங்களுக்கு அதிக சிரமத்தை தந்தது எதுன்னு சொல்லி? எல்லா பாடல்களுமே முதல்ல சிரமத்தை தரும், அப்புறம் விருதுகளை தரும்,